நம்ம எல்லாருமே ஹில்ஸ்னு வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர இடம் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடுனு இந்த மாதிரியான பிளேஸ் தான். பட் ஏலகிரியை யாரும் கன்சிடர் பண்ணுறது இல்லை. பட் ஏலகிரி ஒர்த்தா இல்லையான்றதை இந்த வீடியோவில் நம்மளே பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் மிவேல சார், அண்ட் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் இங்கே வரதுக்கு பைக் இல்லை காரில் வரலாம். ஆல்சோ இங்கே பஸ் அண்ட் ட்ரெயின் வசதியும் இருக்குது. கீழே வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு நீங்கள் மேலே பஸ்ஸில் வந்துக்கலாம். பட் பைக் அண்ட் காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வேணுமோ நிறுத்தி பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம். பட் நீங்கள் பஸ் இல்லை ட்ரெயினில் வரீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டில் வரலாம். பட் உங்களால் மேலே வந்துட்டு நீங்கள் மேலே சுற்றி பார்க்குறதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ராவல்ஸ்க்கு. ஸோ நீங்கள் பைக் இல்லை காரில் வர்றது பெட்டர். நீங்கள் மேலே போனவொடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர க்வெஸ்சன் என்னென்னா, எங்கே தங்குறது? அண்ட் அதுக்காக நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏலகிரியில் ஒய்எம்சிஏ கேம்ப் சைட்னு ஒன்று இருக்குது. வெறும் 230 ருபீஸ்க்கு டார்மெண்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட டென்ட் ஸ்டே, கேம்ப் ஃபயர் அண்டு பார்பக்யூ எல்லாமே இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் ஃபேமிலியாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸாக வரலாம், எல்லாருமே போய் தங்குற மாதிரி இருக்குது. நான் டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க்கில் தரேன். இல்லை வீடியோ எண்டில் வரும், பாருங்கள். நீங்கள் ரூமில் லாகின் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலை ட்ரெக். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்எம்சிஏ கேம்ப் சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, தாயலூர்னு ஒரு இடத்துல. நீங்கள் யார் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ட்ரெக்கோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் வரும். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி வந்து 350 ருபீஸு. இந்த ட்ரெக்கோட டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் ஆகும் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு. அண்ட் இந்த ட்ரெக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெக் மேலே ஏறி போயிட்டு அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும், அதில் சாமி கும்பிட்டுட்டு. அண்டு ஏலகிரிலேயே ஹையஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுமே இங்கே தான் இருக்குது ஆல்டிடியூட் வைஸ். ஸோ மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை பற்றின ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. அதை முடித்ததும் நீங்கள் ஏலகிரியில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து வியூ பாயிண்ட்ஸ். ஏலகிரியில் 2 மெயினான வியூ பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து நிலவு வியூ பாயிண்ட், இன்னொன்று வந்து நீங்கள் கீழேருந்து மேலே ஏறும்போது ஏர்பின் பென்ஸில் வர வியூ பாயிண்ட்ஸ். பட் அந்த ஏர்பின் பென்ஸில் வர வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் பைக் இல்லைனா காரில் வந்ததாக உங்களால் நிறுத்தி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடத்தோட பேர் வந்து ஃபண்டோரா பார்க். இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய வகையான விலங்குகள்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே மெயின் அட்ராக்ஷனே இவங்க வச்சுருக்க கிளி தான். சில கிளிலாம் ஒர்த் ஆஃப் 10 லேக்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ். ஒரு என்ட்ரி ஃபீஸ் வந்து 300% காசு பண்ணுறாங்க. வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஏலகிரியில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏலகிரியில் மொத்தம் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அது இடன் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் எதுவுமே கிடையாது. இன்னொரு ஃபால்ஸ் வந்து ஜலகம்பாறை ஃபால்ஸ். இது வந்து நீங்கள் மேலேருந்து இந்த வந்து ஃபால்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் ஹில் பாட்டம் போயிட்டு அங்கேருந்து தான் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஜலகம்பாறையை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு கோயில், அதில் இருக்க ஒரு சின்ன ஃபால்ஸ் தான் இது. ஏலகிரியில் இன்னொரு மேஜரான ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட்டிங். ஒரு சின்ன லேக் இருக்குது, அந்த லேக்கில் வந்து போட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பர் பர்சனுக்கு 50 ருபீஸ்னு சார்ஜ் பண்ணுறாங்க. 4 பேர் போனீங்கன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் பார்க். இது கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ண ஒரு பார்க். இருந்தாலும் இதுக்கு ஒரு 15 ருபீஸ் என்ட்ரி சார்ஜ் மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும், கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்க, எங்கே இருக்கிறதுன்னு தெரிலனா கண்டிப்பாக இங்கே கூப்பிட்டு போகலாம். பிகாஸ் கிட்ஸுக்குன்னு தனியாக பிளேயிங் ஏரியா எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்பேஸும் இருக்குது. இதுக்கப்புறம் ஏலகிரியில் சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லை. சில ப்ரைவேட் கம்பெனிஸ் உங்களுக்கு கோ கார்ட்டிங் அண்டு ஜிப்லைன் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதுலேயும் பே பண்ணி பண்ணிக்கலாம். 500 ருபீஸ் பர் பர்சன்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சரிடா, பட் நாங்கள் கொடைக்கானல் ஊட்டிலாம் போகாமல் ஏலகிரி வர்றதுக்கு என்னடா ரீசன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி போனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகவே ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சென்னை மாதிரி ஏரியாஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் ட்ராவலுமே ரொம்ப நேரம் எடுக்கும், பட்ஜெட்லேயும் போக முடியாது. பட் ஏலகிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆப்போசிட், சென்னையிலேருந்து உங்களுக்கு ரொம்ப 4-5 ஹவர்ஸ் ட்ராவலில் நீங்கள் ட்ரெயின்லேயே கூட வந்துக்கலாம் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில். அதுவும் இல்லாமல் ஏலகிரியுடைய மேஜர் அட்வான்டேஜாக எனக்கு தெரிஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெஸ் க்ரௌடட். நீங்கள் வந்து க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் தனியாக வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு சோலோ ட்ராவலராக ரொம்ப நிறைய இடத்துக்கு சுற்றாமல் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏலகிரி ஒரு சூப்பரான பிளேஸு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ட்ராவல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு. அடுத்த நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் வேலஸ் சைனிங் ஆஃப் இயர்.